ஹலோ விவஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டு கதை சொல்ல போகிறேன். ஒன்று கிரீக் கதை, இன்னொன்று மகாபாரதத்தில் வர கதை. ஸோ கிரீக் கதை, ஃபஸ்ட்டு கிரீக் கதையை சொல்கிறேன். அந்த கதை ஒடிபஸ் அண்ட் த ஸ்பிங்ஸ் அப்படின்வாங்க. ஸ்பிங்ஸ் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈஜிப்டில் ஆண் தலையும் சிங்க உடலும் கொண்ட ஒரு சிலை பார்த்துருப்பீங்க. அந்த சிலை தான் வந்து ஸ்பிங்ஸ் அப்படின்றாங்க. இங்கே நம்ம கதையில் வரப்போகிற ஸ்பிங்ஸ் அப்படிங்கிறது பெண்ணோட தலையும், பெண் அதாவது மனுஷ பெண்ணோட தலையும் உடம்பு வந்து சிங்கத்தோட உடம்பையும் கொண்டு இருக்கும். ஸோ இப்போ ஒடிபஸ் அப்படிங்கிறவர் அவர் பெரிய ஒரு ஜர்னி பண்ணி வராரு, அதாவது பயணம் செஞ்சு வராரு. அப்படி பயணம் செஞ்சு வர அவர் ஒரு கோட்டை, தீபன்ஸ் அப்படின்றவங்களோட கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்குள்ளே நுழையணும். அந்த கோட்டையை காவல் காக்கிறது இந்த ஸ்பிங்ஸ் தான். இந்த ஸ்பிங்ஸ் அதை காவல் காத்துட்டு இருக்கும்போது அது வந்து உள்ளே யாரையும் உள்ளே விடாது அவ்வளோ சீக்கிரமாக. அப்படி உள்ளே விடலையா, அப்போ எப்படி உள்ளே போகிறது அப்படின்னா அது ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னால் மட்டும்தான் நம்மளால் உள்ளே போக முடியும். அப்போது அது அவர் அங்கே வந்து நிற்கும்போது இந்த கோட்டைக்குள்ளே போகணும்னு அவர் நினைக்கிறச்ச அந்த ஸ்பிங்ஸ் ஒரு கேள்வி கேட்குது. கேள்வி என்ன அப்படின்னா, யார் காலையில் யார் காலையில் நாலு கால்லேயும் மத்திய நேரத்தில் இல்லை ஈவினிங் நேரத்தில் ரெண்டு கால்லேயும் நைட்டில் மூணு கால்லேயும் போவாங்க, கடைசி நேரத்தில் அதாவது நைட்டு முடிகிற நேரத்தில் நாலு கால்லேயும் போவாங்க அப்படின்னு அந்த இது கேட்குது. இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னால் நீ உள்ளே போகலாம், இல்லைனா நான் உன்னை அடித்து சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறது அந்த ஸ்பிங்ஸு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு, அசால்ட்டாக இதுக்கு ஆன்சர் தெரியும் சொல்லிடுறாரு. அதாவது வாழ்க்கையோட கால நேரம் அப்படிங்கிறது குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தில் தவழ்கிற ஸ்டேஜில் நாலு கால்லையும் மத்தியான நேரம், அது அந்த நேரத்தில் மனுஷனாக ரெண்டு கால்லையும் நடந்து போவாங்க. மூணாவது நேரம் ஈவினிங் சாயந்தர நேரத்தில் ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையோட சாயந்தர நேரம் அப்படிங்கிறது, அந்த நேரத்தில் அவன் தடியை ஊனி மூணு கால்லையும், கடைசி நேரம் இரவு நேரத்தில் அவன் இறந்து போகும்போது நாலு பேர் அவனை தூக்கிட்டு போக வேண்டி வரும். ஸோ அப்போது பத்து கால்லையும் அவன் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கரெக்டாக அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறார். சரி, பதில் சொன்னோடனே இதுக்கு ஒன்றும் தலைகால் புரியல, சரின்னு அவரை உள்ளே விட்டுடுது. உள்ளே விட்டதுக்கப்புறம் அந்த தீபர்களோட தீபன்ஸ் அப்படின்ற இருக்காங்க இல்லையா, அந்த மக்களோட ராஜா இறந்துடுறாரு. அதனால் உள்ளே போன இவரை ராஜாவாக்கிடுறாங்க. யாரை? ஒடிபஸை ராஜாவாக்கிடுறாங்க. அவர் ராஜாவாகவே அங்கே வாழ்ந்து அவரோட வாழ்நாள் முடிகிறதா கதை முடியுது. இது கிரீக் கதை. இப்போ ரெண்டாவது மகாபாரதத்தில் வர கதை. அதாவது ஒரு வாட்டி என்ன ஆகுது, ராஜசூயையாக நடத்துகிறாங்க பாண்டவர்கள். அவங்க எல்லாரையும் உலகத்தில் இருக்க எத்தனை பேரையும் கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கூப்பிடும்போது குபேரன் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் குபேரனோட பேர் வருது. குபேரனை கூப்பிட போகணும், அது யாருக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறச்ச, குபேரனை கூப்பிடுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சரி, அவர் யாருன்னா பீமன் அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ பீமன் அனுப்புறதா, அது வந்து ஈஸியான விஷயமா? ஏன்னா அந்த குபேர வனத்தை புருஷாமிருகம் தான் காவல் காக்குது. அது ரொம்ப கொடூரமானது. அதுக்கு பெண்ணோட முகமும் ஒரு சிங்கத்தோட உடலும் இருக்கும், ரெக்கெல்லாம் வேற வச்சுருக்கோம் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அது பயங்கர கொடூரமானது. அது கிட்ட பர்மிஷன் வாங்கினா தான் அது கேட்குற கேள்வி சரியான கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டுமே உள்ளே விடும். நல்ல எண்ணம் இல்லாதவங்களையும் அந்த பதிலுக்கு அந்த கேள்விக்கு கர சரியான பதில் சொல்லாதவங்களையும் அது பிடிச்சி விழுங்கிடும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, அது முதல்ல கேள்வி கேட்கும், அந்த கேள்வியெல்லாம் நீ ஈஸியாக பதில் சொல்லிடுவ, நீ உள்ளே போயிடு, குபேரனை விருந்து கலைச்சிரு. அவனோ அழைச்சிட்டு வெளியில் வரும்போது அது கண்டிப்பாக உன்னை சாப்பிட பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சாப்பிட பார்க்கும்போது இந்தா உனக்கு ஒரு 12 ருத்ராட்சம் தரேன், இந்த ஒவ்வொரு ருத்ராட்சத்தையும் கீழே போட்டுட்டே வா. நீ அந்த புருஷாமிருகன்றது அந்த ருத்ராட்சத்தை பார்த்த உடனே அதை சிவபெருமானாக நினச்சி அதை பூஜை பண்ணிட்டு தான் உன்னை திரும்பவும் பிடிக்க ஓடி வரும். அப்போ நீ வேகமாக இந்த
எல்லைக்குள்ளே வந்துட்டேன்னா, நம்ம நாட்டோட எல்லைக்குள்ளே வந்துட்டேன்னா அதால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பீமனும் போகிறாரு. அந்த புருஷாமிருகம் கேள்வி கேட்குது, கேள்விக்கு சரியான பதிலை சொல்கிறாரு. இவர் அந்த குபேரனோட கோட்டைக்குள்ளே போய்ட்றாரு. குபேரனுக்கு பத்திரிக்கை வைக்கிறாரு. அவரை நல்லபடியாக அழைச்சிட்டு திரும்பி வரும்போது இந்த புருஷாமிருகம் அவரை துரத்த ஆரம்பிக்குது. இவர் ஒவ்வொரு ஒரு ருத்ராட்சமாக போட்டுக்கிட்டே வராரு. அந்த ஒவ்வொரு ருத்ராட்சத்தையும் அதுக்கு அது சிவபெருமானாகவே எண்ணி பூஜை செஞ்சுட்டு குளிச்சு கிளச்சி எல்லாம் பண்ணி பூஜையை முடிச்சுட்டு திரும்ப பிடிக்க வரத்துக்குள்ள இவர் ஒரு கொஞ்சம் தூரம் வேகமாக ஓடிடுறாரு. அதே மாதிரி 12 ருத்ராட்சங்களும் தீரும்போது கடைசியாக அவர் வந்து எல்லைக்குள்ளே தாண்டுறாரு. இவரோட ஒரு கால் மட்டும் எல்லைக்குள்ளே வந்துடும், இன்னொரு கால் எல்லைக்கு வெளியில் போயிடும். அப்போ அந்த காலை பிடிச்சிக்கும். அப்போ தர்மர் வராரு. தர்மர் வந்தோடனே அவன் தான் எங்கள் எல்லைக்குள்ளே வந்துட்டான்ல, ஒரு கால் மட்டும்தானே வெளியில் இருக்குது, உனக்கு வேணும்னா அந்த ஒரு காலை மட்டும் நீ வெட்டி எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் வந்து கரெக்டான ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே இவரோட தர்மத்தை தர்ம நெறியை பார்த்து அந்த புருஷாபிமுகம் ரொம்ப வியந்து போய் பீமனை காலை எடுக்காமல் விட்டுடுது. அப்புறம் அந்த புருஷாமிருகம் இங்கேயே தங்கிட்ட தான் அந்த கதை முடியும். அந்த புருஷாமிருகத்தோட சிலை இன்னமும் நம்மளோட சிலை, அந்த புருஷாமிருகத்தோட சிலை சிதம்பரத்தில் இருக்குது. நீங்கள் அதை போய் இப்பயும் பார்த்துக்கிடலாம். ரெண்டு கதையும் ஒன்றா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து கமெண்டில் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு தோணும், இந்த ரெண்டு கதையும் கேட்கும்போது குமேரா வனங்கிறது ஒரு வேளை ஈஜிப்டாக இருக்குமோ அப்படின்ட்டு ஏதோ சம்மந்தம் இருக்கிறதா தோணுது. என்ன ஏதுன்னு நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு நம்ம மேலே மேலே டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி நான் போடுற கதை உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.